கம்மு ரிப்போர்ட் இருக்கீங்க. திரு வேலாயுதம் அவர்கள், எழுத்து விதைகள் இதயங்களில் தூவப்படும் போது செழித்து வளர்வது தனி மனிதன் அல்ல சமுதாயம் என்பதை நன்குணர்ந்த நமது ஐயா அவர்களை வரவேற்புரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். மாவட்ட ஆட்சியர் வெறும் ஐஏஎஸ் அதிகாரி மட்டும் அப்படின்னு மட்டும் நினைச்சது, அவருக்கும் புத்தகத்துக்கும் தொடர்பு இருக்கு. அவரை முக்கியமாக கூப்பிட்டதுக்கனுடைய காரணம், அவர் மலையாளத்தில் ஏற்படுத்தி பற்றி இரண்டு புத்தகங்கள் வந்திருக்கு, அதை தமிழில் நம்ம மொழிபெயர்த்து வெளியிட இருக்கோம். அவர் அது முதல்ல இரண் விசார கூப்பிட்டேன், 45 வாங்கினேன். அவர் சொன்னார், உங்கள் ஆட்சியர் அவர் எடுத்தாரு அவரை வச்சு தரேங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சாட்டை தேதி வாங்கிட்டோம். இருந்தாலும் அவர் ஒரு இதுக்கு கூப்பிடும்போது நீங்கள் அவரை வச்சு தரேங்க அவர் எடுத்தாளர்ன்னு சொன்னார். ரொம்ப அவருக்கு நேர நெருக்கடி இன்றைக்கி. இதுக்கிடையில் இங்கே வந்து சில சில அவர்களை வருக வருவென்று வாசகர் சார்பில் கோவன் அவர்கள் வரவேற்கிறார். அப்புறம் நாஞ்சில் நாடன் அவர் வந்து என்ன சொல்கிற, எங்கள் விட்டு பிள்ளை உலகம் போல் உலக புகழ் பெற்ற நாஞ்சில் நாடன் அவர் புத்தகத்தை பற்றி பேசுகிறாரு, அவரையும் வருக வருகன்னு வரவேற்கிறேன். அப்புறம் இங்கே இருக்கிற எல்லாருமே ஒவ்வொருவரும் முக்கியமான, அவங்க யாரை சொல்கிறது யாரை விடுறதுன்னு தெரியல. ஒரிசா தமிழ்ச்சங்க தலைவர் துரைசாமி, புவனேஸ்வர் தமிழ்ச்சங்க தலைவர், மாவட்ட முதன்மை கல்வியாளர்கள் கீதா அவர்கள், கவிதாசன் மாறுவர்கள், நிறைய எழுச்சி உண்டுவார், குழந்தை கவிஞர் செல்லகணபதி, காவை பழனிசாமி, நம்முடைய தமிழ்மொழி மீட்பு குழுவினுடைய தலைவர் ஐயா அப்பா அப்பாவண்ணன், எல்லாரும் வந்திருக்கீங்க. ஏன்னா அரசு அதிகாரி கலந்துக்கிற விழாவில் பெரும் கூட்டம் சேரக்கூடாதுங்கிற ஒரு பய உணர்வு பேர், அதனால் தொலைபேசியில் சொன்னவங்க தான் வந்திருக்காங்க. நாளைக்கு அவருக்கு ஒரு எல்லாமே 200-300 பேரை சேர்த்துட்டாங்கன்னு ஒரு பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக தொலைபேசி எல்லாம் தொலைபேசி அழைப்பில் வந்திருக்கீங்க. எல்லாம் வரக வரையன்னு முதல்ல வரவேற்கிறேன். ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிவிட்டு என்னுடைய முடிச்சுக்கிறேன். இந்த தொடங்கப்பட்ட பொழுது பாடப்புத்தகம் இல்லாமல் ஒரு புத்தக கடைங்கிறது இப்போ நிறையா படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க வந்துருச்சு, ஆனால் அந்த காலத்தில் சாத்தியமே இல்லை. 1977 பாடப்புத்தகம் இல்லாத ஒரு கடை வீதியில் கடை வச்சா ஓடுமா நடத்தும் எல்லோரும் ஒட்டுமொத்த அன்பு என் மேலே குமிஞ்சதுக்கு அது ஒரு காரணம். இது வெற்றி அடைஞ்சது காரணம் நானே கிடையாது. இந்த தாயில்லா பிள்ளை எப்படி எல்லாரும் கவனிப்பாங்க, அந்த மாதிரி இவன் இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து பண்ணுறானே இந்த பையன் அப்படின்னு எல்லாருமே ஆனால் ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. அதுதான் வளர்ச்சி காரணம். இன்னும் 45 பாட புத்தகம் இல்லாமல் ஆங்கில புத்தகம் இல்லாமல் வெறும் புத்தகத்தை வச்சு, ஆங்கில புத்தகம் இப்போ தான் வச்சுருக்கோம், இப்படி நடக்க முடியுங்கிறதுக்கு யாராவது வாசகர்களுக்கு தான் முக்கியமாக நன்றி சொல்லணும். வருக ரொம்ப பேர் முக்கியமான ஆளுமைகள் வந்திருக்காங்க. எல்லாம் எல்லாம் கோபாலகிருஷ்ணன், எழுத்தாளர் கோபாலகிருஷ்ணன், இளஞ்சேரல், இளவேணில், சேலம் கோபி, எல்லாரும் வந்திருக்கீங்க. எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக சொல்லணும். பத்திரிகையாளர் கூட எல்லாத்தையும் வரவேற்கிறேன். இந்த துறையை வெற்றி பெற்றதுக்கு நான் காரணமே முதல்ல கிடையாது. ஏன் இந்த விஜயா வாசகர் ஓட்டம், வாசகர் திருவிழா அப்படிங்கிறதுலாம், இந்த வாசகர் திருவிழாங்கிற பேரை இது உருவாக்குனது கவிஞர் மேத்தா, 79 வாசகர் அவர் தான் அந்த பேரை வச்சோம். அவர் கவிதாசன் அப்படி சிரிச்சுப்பார், அவர் நம்ம வாசகர் திருவிழா கவருக்காக ஒரு கவிதை, அதை ஒருங்கிணைப்பாளர் உஷாராணி சொன்னாங்க, எழுத்து விதைகள் இதயங்களில் தூவப்படும்போது செழித்து வளர்வது தனி மனிதன் அல்ல சமுதாயங்கிறது அந்த நமக்காக எழுதப்பட்ட கவிதை. இப்படி தான் வளர்ந்து வளர்ந்து வந்திருக்கோம், திரும்பி பார்க்குறோம், மகிழ்ச்சியாக இருக்குது. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை, தொடர்ந்து தங்களுடைய ஆதரவு, இது 100 ஆண்டு 100 ஆண்டு 2 கொண்டாடுறோம். வாசகம் ஒரு சமுதாயம் வந்து வாசிப்பை வச்சு தான் அந்த சமூகத்தை இடப்படுறோம். அந்த கலாச்சாரம், நாகரிகம், பண்பாடெல்லாம் வாசிப்பில் இருந்தால் தொடங்கணும். அதுக்கு நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப நன்றி. வருக வருகின்ற வரவேற்கிறேன். மீண்டும் மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் நாஞ்சிலாடையும் உங்களை வரவேற்றமாக நன்றி.